Hi students, good morning to all. Today our topic is addition and subtraction. Adama adoda continuation da nama paakaporom. Pona class la nama paathom illingla nama normally rendu number kuduthirupanga nama addition na addition poduvom subtraction na subtraction poduvom. Ippa nama adu samandhama ulla vesams adhaadu story sums adhaadu ipo question a kuduthirupanga nama adha vandu addition o subtraction o pannanum andha question ku thaguna mari pannanum. Ippa adhukku sila clue words irukku. Ippa nama adha dhaan indha class la paakaporom. First addition oda clue words la enna nu paakalama. ADDITION first addition enna nu solla add nu solluvom illaya add addition add nu solla next total ipa na sonna illaya question irukum question appa rendu number mattu kuduthirundanga na nama easy ah potidalam adu illama sentence ah question word ah sentence ah made panni irundhuduna adula some clue words irukum clue words na adha vachi nama அது அடிஷன் சம்மா சப்ராக்ஷன் சம்மா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஆட் டோட்டல் சம் எஸ் யூ எம் சம் நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் க்ளூ வேர்ட்ஸ் ரைட்மா இன்னும் இருக்கு இதுல க்ளூ வேர்ட்ஸ் ஆல் ஏஎல்எல் ஆல் ஆல்னு வரும் அப்படி இல்லைனா இன் ஆல் ஆல் இன் ஆல் ரெண்டுமே ஒண்ணுதான் போத் பிஓ TH போத்னா எல்லாம் ஆல்னாலும் எல்லாம் சம்னா ரெண்டுத்தையும் சேர்க்கணும் கூட்டணும் டோட்டல்னா மொத்தம் ஆட்னாலும் சேர்க்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அடுத்தது ஆல் டுகெதர் AL TO GE TH ER ஆல் டுகெதர் புட் டுகெதர் எல்லாத்தையும் சேர்க்கணும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இது எல்லாமே என்னத்தோட க்ளூ வேர்ட்ஸ் அடிஷனோட க்ளூ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆட் டோட்டல் சம் ஆல் போத் ஆல் டுகெதர் புட் டுகெதர் அதெல்லாம் இன் ஆல்னு வரும் ஆளுக்கு முன்னாடி என்ன வரும் இன் வரும் அப்ப இது எல்லாமே என்னது அடிஷனோட க்ளூ வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் க்ளூ வேர்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெஃப்ட்னா பாக்கி எவ்வளோ இருக்கு நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட இது போக நம்மள்கிட்ட 10 சாக்லேட் கொடுக்குறாங்க 5 சாக்லேட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம் பாக்கி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப மீதி எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட அது வந்து லெஃப்ட் நெக்ஸ்ட் மோர் மோர்னு வரும் மோர் தேன் வரும் மோர் தேன் லெஸ் தேன் இப்போ கேட்போம் இல்லைங்களா இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்கு இதை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்போம் இல்லையா அதுவும் என்ன சப்ராக்ஷன் க்ளூ வேர்ட்ஸ் லெஃப்ட் மோர் தேன் லெஸ் தேன் டிஃபரன்ஸ் 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 பிட்வீன் டிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இப்போ கடையில் போனால் ஜாமான் வாங்கினோம்னா நம்ம பைசா கொடுத்தோம்னா நமக்கு பேலன்ஸ் தருவாங்க இல்லையா பாக்கி காசு அப்போ அது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டோ கொடுக்க நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுப்போம் நம்ம எவ்வளோவுக்கு பொருள் வாங்கியிருக்கோமோ அதை எடுத்துக்கிட்டு பாக்கி தானே தருவாங்க நம்ம லெஸ் பண்ணி தானே தருவாங்க அப்போ அதுதான் என்னது பேலன்ஸ் பாருங்கள் லெஃப்ட்டு மோர் தென் லெஸ் தென் டிஃபரன்ஸ் பேலன்ஸ் ரிமைனிங் ரிமைனிங் இப்போ இதெல்லாமா பக்கத்தில் டிஃபரன்ஸ் பக்கத்தில் என்ன வரும் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு தூரம் கொடுத்துருவாங்க ரெண்டு ஊரோட தூரம் கொடுத்து அதுக்கு இதுக்கு இடையில எவ்வளோ தூரம் இருக்குன்னா அது என்ன வரும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மாதிரி கிலோமீட்டர்லாம் கொடுத்து இந்த மாதிரி தூரம்லாம் கேட்டிருந்தாங்கன்னா பேங்க் இங்கே இருக்கு கோயில் இங்கே இருக்கு உங்கள் ஹவுஸ் இங்கே இருக்கு அப்போ உங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ உங்கள் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் உள்ள தூரம் எவ்வளோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி வரும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்போ இது வந்து அடிஷனோட க்ளூ வேர்ட்ஸ் இது எல்லாமே இதோட க்ளூ வேர்ட்ஸ் சப்ராக்ஷன் க்ளூ வேர்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமாமா நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ் 2.2 க்வெஸ்சன் பாருங்க இதான் வந்து ஸ்டோரி சம் வேர்ட் ப்ராப்ளம் சம் த வேர்ட் கவுண்ட் ஆஃப் ஹாரி பாட்டர் அண்ட் த philosopher's stone is 76,944 the word count of harry potter and the goblet of fire is 190,637 what is the total word count of the two book இப்ப ரெண்டு book கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து ஹாரி பாட்டர் அண்ட் த philosopher's stone ஹாரி பாட்டர் பாத்திருக்கீங்களா இது மூவி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு காமிக்ஸ் இது ஓகேவா இது வந்து புக்கு ஃபர்ஸ்ட் புக் வந்து எவ்வளோ வந்து அதில் உள்ள வேர்ட்ஸ் இருக்கு 76,944 அந்த டோட்டல் ஒரு புக்கு ஃபுல்லாகவே இவ்வளோ வேர்டு இருக்கு ரெண்டாவது புக்கில் எவ்வளோ வேர்டு இருக்கு 190,637 ரெண்டுமே ஹாரி பாட்டர் சம்மந்தமான புக்கு
இதுல வந்து நமக்கு என்ன க்ளூ வேர்டு கொடுத்திருக்காங்க, இது அடிஷன் சம்மா சப்ராக்ஷன் சம்மானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா. பாருங்க இதுல என்ன வந்திருக்கு, வாட் இஸ் த டோட்டல் வேர்ட் கவுண்ட். இப்ப டோட்டல்ங்கிறது எதோட க்ளூ வேர்டுமா, அடிஷனா சப்ராக்ஷனா, அடிஷனோட க்ளூ வேர்டு தான் இது இருக்கு பாருங்க டோட்டல் TOTAL. அப்ப மொத்தமா இப்ப எவ்வளோ ரெண்டு புக்கும் சேர்த்து எவ்வளோ வேர்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன சம் அடிஷன், இது என்ன சம் அடிஷன். இப்ப சில சம்ம நீங்க இதுல இப்ப க்ளூவோட ஈஸியா கொடுத்துருங்க, சில சில கொஸ்டின்ல சில சம்ல வந்து கொஞ்சம் இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க, அது அடிஷனாகவும் இருக்கலாம் சப்ராக்ஷனாகவும் இருக்கலாம். சில இது மொத்த டோட்டல் கொடுத்துட்டு ஒரு புக்கோட வேர்ட் கவுண்ட் கொடுத்துட்டு இன்னொரு புக்கோடது கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன வரும், டோட்டல் அவங்க கொடுத்துட்டாங்கனாலே அது என்ன சம் ஆயிடும், சப்ராக்ஷன் ஆயிடும். டோட்டல் அவங்க கொடுத்து ஒரு புக்கோட கவுண்டிங் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நம்பரை லெஸ் பண்ணும், ஓகேவா, அது வந்து சப்ராக்ஷன் சம் ஆயிடும். அப்ப நீங்க க்வெஸ்சன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது அடிஷனா சப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு சம் போடணும், ஓகேவா. அப்ப ஆன்சர் போகலாமா, சொல்யூஷன் க்வெஸ்சனோட மீனிங்கை பிடிச்சி புரிஞ்சுட்டு தான் நம்ம சம் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பாருங்க சொல்யூஷன்னா தீர்வு, இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் புக்கோட நேமு ஹாரி பாட்டர் அண்டு த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன். அதில் எவ்வளோ இருக்கு வேர்டு, மற்றதெல்லாம் நம்ம எழுதிக்க வேணாம், நார்மலாக ஒரு ஒரு நார்மலாக ஒரு காமனான ஒரு சென்டென்ஸ் மேட் பண்ணி எழுதிட்டு அதோட வேல்யூ எவ்வளோன்னு எழுதிக்கணும். 76,000 கொஞ்சம் நவுத்தி எழுதிக்கோங்க, 76,944. இப்போ காமாஸ்லாம் தேவையில்லை இந்த இடத்துல. ரெண்டாவது புக்கு ஹாரி பாட்டர். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா இது வேர்டு எத்தனை வேர்டு இருக்குன்னு தான் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். அதனால் திருப்பி திருப்பி வேர்ட் கவுண்ட் நம்ம எழுத வேணாம், காமனாக ஒரு சென்டென்ஸ் எடுத்து எழுதிட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் ஈஸியாக. ஹாரி பாட்டர் அண்டு த காப்லெட் ஆஃப் ஃபயர். அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக கொஞ்சம் ஈவனாக எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு நம்மளுக்கு பேசிக் என்னென்னா எப்பொழுதும் போல் அடிஷனில் நம்ம எப்படிமா எழுதுவோம், ஒன் ஸ்டென்ஸ் ஈவனாக எழுதுவோமா, பிளேசஸ் வந்து ஈவனாக இருந்தால் நம்ம சம் போட முடியும். இப்போ அதை நம்ம ஈவனாக எழுதிட்டு நம்ம எப்பொழுதும் போல் அடிஷன் போட வேண்டியதுதான். 7 ஒன்ஸுக்கு நேராக ஒன்ஸ் போட்டுட்டேன், 3 6 0 9 1. ஏன்னா இது ரெண்டாவது நம்பர் வந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, லேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ லாஸ்ட் நம்பருக்கு நேராக லேக் பிளேஸ்க்கு நேராக இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மலாக எப்போதும் போல் அடிஷன் போட வேண்டியதுதான், ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. 4 + 7 இல்லை 7 இன் த மைண்ட் ஆர் 4 இன் த மைண்ட், எதை வேணாலும் நீ மைண்டில் வச்சுட்டு, ஏன்னா அடிஷனை பொறுத்தளவுக்கு ஆர்டர் மாற்றினாலும் என்ன ஆகாது, வேல்யூ மாறாது, ஓகேவா. 7 இன் த மைண்ட் 4 இன் த ஃபிங்கர், 7 after 8 9 10 11, 11 1 பேலன்ஸ் 1, ஓகேவா. இப்போ 1 + 4, 1 + 4 எவ்வளோ, 5 தானே, 5 + 3 5 after 6 7 8 6 7 8. நெக்ஸ்ட் இதுல பேலன்ஸ் வரல, சிங்கிள் டிஜிட்ல வந்துட்டு நெக்ஸ்ட் 9 + 6, 9 இன் த மைண்ட் 6 இன் த ஃபிங்கர், 9 after 10 11 12 13 14 15. 15ல ஒன் ஸ்பேஸ்ல எது இருக்கோ அதுதான் இங்க எழுதணும். நம்பர் 2 டிஜிட்ல வரும்போது நமக்கு ஆன்சர் ஒன் ஸ்பேஸ்ல இருக்கிறத இங்க எழுதிட்டு பேலன்ஸ் தான் இங்க கொண்டு போகணும் பக்கத்துல இருக்க நம்பர், ஓகேவா. இப்ப 15 15ல ஒன்ஸ் டென்ஸ், ஒன் ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, 5 தானே இருக்கு, 15க்கு 5 பக்கத்துல 1 இருக்கு இல்லையா, அந்த 1 தான் நம்ம மேல கொண்டு போறோம், பேலன்ஸ் 1, ஓகேவா. எல்லாத்துலயுமே நம்ம ஒன் ஸ்பேஸ்ல இருந்தா இதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். 1 + 6 வந்து என்னது, 7. 7 + 0 என்னமா வரும், 7 + 0 என்னதான் வரும், 7 தான் வரும். ஏன்னா ஜீரோவோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் என்னதான் வரும், அதே நம்பர் தான் வரும், 7. நெக்ஸ்ட் 7 + 9 7 + 9 7 இன் த மைண்ட் ஆர் 9 இன் த மைண்ட், 9 இன் த மைண்ட் 7 இன் த ஃபிங்கர், எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, நான் 9 வச்சுக்கிட்டேன், 9 இன் த மைண்ட் 7 இன் த ஃபிங்கர், 9 after 10 11 12 13 14 15 16 16ல எதை இங்க எழுதணும்,
16 ல 6 தான் எழுதணும். ஏன்னா 16 ஓட 1 ஸ்பேஸ் என்ன இருக்கு? 6 தானே இருக்கு. பாருங்க 16 க்கு 6 பேலன்ஸ் 1. இங்க எதுவும் நம்பரே இல்லல்ல, நோ ப்ராப்ளம். அங்க ஒண்ணுமே இல்லைனா ஜீரோ இருக்கிறதா கூட அர்த்தம். ஏன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி ஜீரோ போட்டா என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. ஆனா இங்க தேவையில்லை, நம்ம அந்த பேலன்ஸ் ஒன்னு இங்கேயே போட்டுக்கலாம். 1 பிளஸ் 1 எவ்வளவு வந்துடும்? 2. இப்ப நம்ம கமாஸ் இன்செர்ட் பண்ணலாமா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், ஹண்ட்ரட் தௌசண்ட், சாரி ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒன்னா வந்துட்டு லேக் மட்டும் தனியா வந்துட்டு. இப்ப ரெண்டு புக்கும் சேர்த்து எத்தனை வேர்டு இருக்கு அந்த புக்ல? 2,67,581. இப்ப டோட்டல் வேர்டு ஈக்குவல் டு, டோட்டல் வேர்டு ஈக்குவல் டு ஆன்சர் இதுதான்மா. தட்ஸ் ஆல் ஆன்சர். ஆன்சர் முடிஞ்சிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா அது க்ளூவோட ஃபைண்ட் அவுட் பண்ணி அது அடிஷனா சப்ராக்ஷனான்னு புரிஞ்சுட்டு நம்ம போட்டோம்னா, இந்த அடிஷனா சப்ராக்ஷன் தெரிஞ்சாலே நம்ம இருக்கிற நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதி சம் போட்டாலே என்னதான் ஆன்சர் கரெக்டாக வந்துட்டா சம் கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், இதை காப்பி பண்ணிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.